ஐயோ ஓட பா போகுது. ஓட போகுது பா 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 பா. வணக்கம், நான் உங்கள் ஸ்னேக் சக்கா. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, இந்தமாரி கோடை காலங்களில் பாம்புகள் வந்து எப்படி அந்த காமௌண்ட் சுவரை ஏறி நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தேன், காமௌண்ட் சுவரை ஒட்டி எந்தமாரி செடி கொடியெலாம் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஏறி வரும்னு. ஸோ இந்த பாம்பு எப்படி அழகாக ஏறி உள்ளே வந்து அந்த ஒரு கம்பி கேட்டிருக்குது, அந்த கம்பி கேட்டு மேலே சுருண்டு படுத்துருக்கு, அதாவது பின் சீடு கதவுல படுத்திருக்குது. அவங்க இந்த சிசிடி கேமராவில் தான் பார்த்துருக்காங்க அந்த பாம்பு உள்ளே வரதை. ஸோ பார்த்தவொடனே கால் பண்ணாங்க, நானும் விரைந்து சென்று மீண்டும் அந்த பாம்பு அதே இடத்துல இறங்கும் போது கரெக்டாக நான் கேட்சப் பண்ணி பிடிச்சிட்டேன். ஒரு செகண்ட் கேப்பு தான், அதாவது ஒரு செகண்ட் கூட ரொம்ப லேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த பாம்பு தாவி குடிச்சு வேறங்க போயிருக்கோம். ஸோ அருமையாக ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்தமாரி வழிகள் தான் காமன் சோரில் பாம்புகள் வருது. ஸோ இந்தமாரியே இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பார்த்து சுத்தப்படுத்திக்கங்க, ஏன்னா இந்தமாரி செடி கொடிகள்லாம் வந்து பாம்புகள் ஏறி வருது. ஸோ எந்த செடின்னு பார்த்துருக்குருவோம். ஸோ ஒரு அருமையான ரெஸ்க்யூ பண்ணியிருக்கிறோம், அதாவது விஷமே இல்லாத பாம்பு அந்த பாம்பு. ஸோ இந்த பாம்பு தான் பகல் நேரத்தில் நம்ம வீட்டிற்கு அதிகமாக வரும். ஸோ இந்த பாம்பு அடையாளம் காண்போம். ஸோ இந்த பாம்பு பற்றி நான் அதிகமான வீடியோ பதிவு செஞ்சுருக்கிறேன். இந்த பாம்பு பார்த்தனே எல்லாரும் தெரியும். ஸோ ஒரு அருமையான ரெஸ்க்யூ. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தமாரி அது பாம்புகளை பற்றி விழிப்புணர்வு தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். ஓட போகுது. டைட்டாக பிடிக்குதுப்பா. ஸோ நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தோம். ஸோ எப்படி பாம்பு காம்பவுண்ட் சுவரில் ஏறி உள்ளே வருதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி செடி பார்த்தீங்களா, கிரிப்பாக பிடிச்சிருக்கு. ஸோ இந்தமாரி செடி வந்து காம்பவுண்ட் சுவர் வெட்டி ஒளி வெளியில் இருக்கிறதுனால இதில் ஏறி தான் பாம்பு உள்ளே வருது. ஸோ ஒரு அருமையான காட்சி உங்களுக்காக. இழுத்து பார்ப்போம், அது நல்லா கிரீப்பாக பிடிச்சிருக்குது. ஸோ இந்தமாரி செடி காமௌண்ட் சுவர் ஒட்டின அப்படின்னா செடியில் ஏறி ஸோ பாம்புகள் உள்ளே வருது. ஸோ இதுமாரி தான் அந்த கேட்டில் வந்து படுத்துருக்கு பாம்பு. நம்ம வந்து கரெக்ட் சரியான டயத்தில் வந்து பாம்பு ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறோம். இன்னைக்குப்பா இப்படி கிரீப்பா பயணிக்கப்பா பிடிச்சிருப்பா. ஏ ஏ ஏ இரு 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 சரி 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 ஆச்சு. ஸோ இதெல்லாம் வெயில் தாக்கம் அதிகனால தான், ஸோ வெயில் தான் காரணம். வெயில்னால தான் நம்ம பந்துமாரி பாம்புகள்லாம் நம்ம வீட்டுக்கு வருது. ஸோ அதிகமாக வந்து பகல் நேரத்தில் நம்ம ராக்ஸ் நினைக்குது அதிகமாக பாம்பு வீட்டுக்கு வரப்பில். சரி 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 நல்லா பிடிச்சி போட்டுக்கிறவா. இப்ப என்ன போறதுக்கு வழியே தெரியுது இப்ப பிரியா. அவங்க காணாம போயிட்டாங்க. சரி வீசுது மோசம் தெரியல.
எனக்கு வந்து ரொம்ப அதிகாலையில் ஒரு பாம்பு பிடிச்சிக்கிட்டு வந்து காலையிலே முத பாம்பு அது எப்படி இருந்துச்சு ஏறி மேல போறது இல்லைம்மா இது இல்லை இல்லை அது அந்த வெளியில் அந்த காமர்ஸ் ஒட்டினாலும் வெளியில் சவுரு அந்த செடி பார்த்தீங்களா இந்த செடியில் ஏறி தான் உள்ளே வந்திருக்குது அந்த செடியை கட் பண்ணி விடுங்க அடுத்து உள்ளே வராது ஏன்னா வெயில் காலத்துக்கு அந்த மாதிரி குளிச்சா இடம் தேடி வரும் ஆமாம் ஆமாம் அந்த செடி வெளியே செடியை கட் பண்ணி விடுங்க உள்ளே வராது பாம்பு போகலாம். ஸோ இது போல் வந்து வேஸ்டான செடி கொடிகள் வந்து நம்ம காமௌண்ட் சுவர் ஒட்டினாப்புல வெளிப்புறம் வளர்ந்துருக்கும். ஸோ இது வழியாக தான் பாம்புகள் ஏறி உள்ளே வருது. ஸோ எதுக்காக வருது அப்படின்னா பாம்புகளோட உணவு, அதாவது எலித்தவளைகள் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து எப்படினாலும் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு செடி கொடியில் ஏறி உள்ளே வருது. அதை ஒரு நம்ம வீட்டில் பறவை வளர்க்குறது அந்த பறவையை தேடி இந்த பாம்புகள் வரும். இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காமௌண்ட் சுவர் வெளியில் இருக்க வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த செடி கொடிகளை கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா, அதாவது காமௌண்ட் சுவர் ஒட்டினா இருக்க செடி கொடிகளை கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பாம்புகள் உள்ள வராமல் தடுக்கலாம். அதுபோக வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஜன்னல் இருக்கு பாருங்கள், ஜன்னல் பக்கத்துலேயும் இந்தமாரி செடியில் வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ஏறி ஸோ பாம்புகள் உள்ளே வர பார்க்கும், அதாவது ஜன்னல் ஏறி கூட வீட்டுக்குள்ளே வரும். ஸோ அருமையான விழிப்புணர்வு பார்த்தோம், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.